இன்னைக்கு காலையில இவ்வளவு வேலைய முடிப்பேனே நினைக்கல. எல்லாம் ஒரு மணி நேரத்துல முடிஞ்சிட்டு. ஐயோ அம்மா, எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டீங்களா? அம்மா, பாப்பா அம்மாயும் தாத்தாயும் வந்திருக்கியாவம்மா. என்ன டீ சொல்லியா? பாப்பா அம்மாயும் தாத்தாயும் இங்கேயா வர போறவ? அப்பா சோகம் இல்லாம இருந்த நேரம் ஒரு நாள் கூட எட்டி பார்த்தாவே இல்ல. இனி அவிய வரையா போறவ இங்க? என்ன பூமாரி, இன்னும் போவேலையா அம்மாக்கா? எல்லாமே எடுத்து வச்சிட்டேன், போயிட்டு வாமாக்கா ஸ்கூலுக்கு. அதான் அம்மா எல்லாம் எடுத்து வச்சு தந்துட்டால, கொண்டு போவா பள்ளியோடத்துக்கு. எவ்வளவு நேரம் ஆவியாச்சு. என்ன கிண்டலா இருக்கோ, நேத்தையும் சாயங்காலம் தானே என்கிட்ட சண்டை போட்டு போனா? நீ காரணம் இல்லாம ஃப்ரெண்ட்ஷிப் டே சொல்ல மாட்டியே, என்ன விஷயம், என்ன வியானம் உனக்கு? கேளு முதல்ல. இப்போ நீ தெய்வம்னு சொல்லுவா, அடுத்து கைய பிடிப்பியா, அடுத்து கால பிடிப்பா? லேய் என்னல, இன்ட்ரோல் பீரியடு பண்ட வாங்கி திங்க பைசா இல்லையோ, அதுக்கா இந்த மாதிரி ஐஸ் வச்சிட்டு இருக்கா? சரி சரி, கால எல்லாம் உளுந்துட்டா என்ன, காலை வாரி விடாம இருந்தா சரி. ஏமா கைச்சம் வரவ இல்லைனா கிளாஸுக்கு போக போறேன். என்ன சீக்கிரம் சொல்லி தோல, நீ ஏதோ ஒரு கிளாஸ் கிடந்து கத்திட்டு கிடக்க, இப்ப பிரின்சிபல் மேடம் வருவாவ, நான் போறேன். ஆமா ஆமா, உனக்கு போய் நான் கணக்கு நோட்டு தரணுமாக்கும். நான் தான் எப்பவும் ஃபர்ஸ்ட் கணக்கு நோட்டை வைப்பேன். இன்னைக்கு நீ ஏன் நோட்டை வாங்குறீனாக்கி அப்புறம் நான் கடைசியில கொண்டு வைக்க மாதிரி இருக்கும். டீச்சர் போற என்ன ஏசல்ல செய்வாவ? லே ரொம்ப போவாத, எனக்கே இப்பதான் ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. அந்த குட்டி வராத உடனே இப்ப எல்லாம் நான் தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கொண்டு எல்லா நோட்டையும் காட்டிட்டு இருக்கேன். இப்படியே டீச்சர்ட்டா நல்ல பேர் வாங்கிடலான்னு இருக்கேன். என்னைக்கும் டீச்சர் ஒரு கணக்க போர்டுல சொல்லி தந்துகிட்டு நம்மளுக்கு செய்யறதுக்கு சொல்லியாவ. அந்த கணக்க நான் எழுதுறதுக்குள்ள இந்த அபி குட்டி முடிச்சே கொடுத்துருவல டீச்சர்கிட்ட. ஒருவேளை டீச்சர் அவளுக்கு நேரம் மட்டும் சொல்லி கொடுத்துருப்பாவளோ. எப்படிலாம் அந்த பிள்ளை இவ்வளவு வியாகமா செய்து காட்டிறியா? நானே எவ்வளவோ ஃபாஸ்டா செய்து செய்துதான் பாக்கே, முதல்ல கொண்டு காட்டிறியா? என்ன செய்யறியா மேடம்? குட் மார்னிங் மேடம். பாவி, ஒழுங்கா கிளாஸுக்கு போயிட்டு இருந்த என்ன கூப்பிட்டு வம்பல மாட்டி விட்டுச்சியல. என்ன பேச்சுங்க, ஒழுங்கா நடந்து வாங்க ஆபீஸ் ரூமுக்கு. உமல ஏற்கனவே நிறைய கம்ப்ளைண்ட் இருக்கு. டீச்சர் ஒரு கேள்வி கேட்ட நீ பதில் சொல்லது வேற மாதிரி சொல்லுவிய. என்ன டீச்சர்ஸ பார்த்தா உனக்கு கேவலம் மட்டும் இருக்கு. ஐயோ இதெல்லாம் எப்ப நடந்தது?
சொல்ல முடியாது. ஒழுங்கா வந்து தமிழ் நியூஸ் ரீடிங் இன்னைக்கு வாசி அசம்பிளில, அப்பதான் உனக்கு எல்லாம் புத்தி வரும். எங்க அம்மா அன்னைக்கே சொன்னாங்க உன் கூட எல்லாம் சேரக்கூடாதுன்னு. வாசிக்க ரெண்டு பிள்ளைய குறையும்னு சொன்னீங்க இல்லையா, நான் ரெண்டு பேரும் கிடைச்சிருக்காவ சார். ஒருத்தங்கிட்ட இங்கிலீஷ் நியூஸ் கொடுங்க, இன்னொருத்தங்கிட்ட தமிழ் நியூஸ் கொடுங்க. நான் இங்கிலீஷ் நியூஸ் வாசிப்பேன், எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீ தமிழ் நியூஸ் தானே வாசிச்ச, என்ன குறைஞ்சா போயிருவா? நீ ரொம்ப வருத்தமா இருக்கியா, என்ன ஆச்சு? பண்ணலன்னு வையி, கவலையே படாத. இன்னை நம்ம டீச்சர் லீவா, நான் வேணா என் நோட்டு தரேன், நீ பாத்து எழுது. இல்ல அஞ்சலி, நான் உண்மையிலேயே முடிச்சிட்டேன். பின்ன எதுக்கு நீ இப்படி சோகமா உட்கார்ந்திருக்கா? அஞ்சலி, என் வீட்ல பயங்கர பிரச்சனை. அஞ்சலி, பிரச்சனையா? என்னாச்சு? எங்க வீட்டுக்கு எங்க பப்பாமையும் தாத்தாயும் வந்திருக்காவ்ல. பப்பாமா தாத்தா வீட்டுக்கு வந்தா நல்லது தானே புமாரி? நல்லதுதான், நாங்க அவங்க மேல பாசமா தான் இருக்கோம். ஆனா எப்ப பார்த்தாலும் எங்க பப்பாமா எங்க அம்மிட்ட சண்டை போட்டு பயங்கரமா பிரச்சனை பண்ணிடுவாங்க. ஆனா இன்னைக்கு வந்திருக்காவ்ல, என்ன நடக்கும்னே தெரியல, அதான் பயமா இருக்கு. உங்க அப்பா எல்லாம் பாத்துட்டு போகதான் வந்திருப்பாவ, நீ கவலையே படாத. சரி சரி, மனசை போட்டு குழப்பாத, ஒண்ணுமே ஆகாது. உங்க பாட்டி தாத்தா உன் கூட நல்ல பாசமா இருப்பாங்க, உங்க அப்பா அம்மா கூடயும் பாசமா இருப்பாங்க, சண்டையே போட மாட்டாங்க, சரியா? எங்க அம்மா அபிக்கு ஆசை ஆசையா உளுந்தஞ்சோரம் இறைச்சி எல்லாம் வச்சிருந்தாங்க, அபி வீட்டுக்கு கொண்டு போறதுக்கே விடல தெரியுமா? சரி, இனி சாயங்காலம் அபி வீட்டுக்கு போமா பூமாரி? சரி, நான் வேணா கூட்டிட்டு போறேன், ஆனா நீ உங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லிட்டு வா, நானே கூட்டிட்டு போறேன். ஏய், எப்ப பார்த்தாலும் என் பிளேஸ்ல வந்து இருந்துகிட்டு எனக்கு இடமே தர மாட்டேங்கிறிய. உட்காரு மீனா, நான் வேணா நீங்க இருக்கேன். இங்க தள்ளிதான் அஞ்சலி. பூமாரி அதுக்காக இப்படி ஒட்டலையா போயிருப்பா நீ? பரவாயில்ல, எனக்கு ஒண்ணும் இல்ல, இது பழகிட்டு. எப்பவுமே சைட்ல இருக்கவே ஒரு கால வெளிய போட்டுட்டா ஒரு கால உள்ள வச்சுட்டா இருக்கணும். மீனா உட்காரு. மீனா, மீனா நாளைக்கு நம்ம அபி வீட்டுக்கு போமா? அபி வீட்டுக்கு நான் ஒண்ணு வரல. ஐயோ மீனா, என்ன ஆச்சு உனக்கு? நீ மீனா ஏன் பேசவே மாட்டேங்க, என்ன ஆச்சுனே தெரியல. நீ மீனா, உனக்கு என்ன ஆச்சு மீனா? உடம்பதான் சரியில்லையா மீனா? சொல்லு மீனா, நான் வேணா டீச்சர்ட்ட சொல்லி மாத்திரை வாங்கி தரேன். ஏய், முதல்ல உன் கொண்டை நீ அந்த சைடு வை, எப்ப பார்த்தாலும் என்ன இடிச்சு இடிச்சு இருக்குது. பூமாரி மேலதான் கொண்டை அதிகமா படுது, அவ கூட ஒண்ணுமே இது வரைக்கும் சொன்னது இல்ல. ஏன் மீனா எதுக்கு எடுத்தாலும் கோவப்பட்டு இருக்கா? ஏய், உன் கொண்டை எப்ப பார்த்தாலும் என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கு, நான் டீச்சர்ட்ட சொல்லி கொடுக்க போறேன். ஒழுங்கா இடம் மாறி உட்காரு அஞ்சலி. ஆ சரி பூமாரி. ச,
சரி பூமாரி, நாளைக்கு நான் வீட்டை சொல்லிட்டு வரேன். நம்ம போலாமா? சரி அஞ்சலி, போலாமா? சரி லட்சுமி, நாம எல்லாம் உள்ள ஆகி போச்சுடி. நீ நல்லா இருப்பன்லேட்டி நான் நினைச்சேன். சரிம்மா, என்ன அப்படியெல்லாம் கஷ்டப்படுத்தினாதான் அவளுக்கு சந்தோஷம்னா இருந்துட்டு போட்டுமா. இப்ப உன பிள்ளைகள் வருமேட்டி. அம்மா பிள்ளைகிட்ட ஒண்ணுமே சொல்லாதுங்கம்மா. இப்படியே இரு, கஷ்டங்கள் எல்லாம் மனசுக்கு போட்டு 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 பூட்டி வச்சுக்கிட்டு வாங்க செல்லங்களா, அதுக்குள்ள வந்துட்டியலாமா. போட்டது போட்டது போல கிடக்கு, அடுத்த வாரம் வரேன் நமக்கா.